நண்பர்களே, நான் அஸ்பாக் இது சுற்றுலா மாங்க நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் அசீமா டைனங்கிற ஒரு அரேபியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். இன்றைக்கி அவங்களோட ஓப்பனிங் டே, நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. வாங்க, என்னென்ன டிஷ் வச்சிருக்கிறாங்க, எப்படி பண்ணுறாங்கன்னு நிகழ்ச்சி உள்ள போய் பார்க்கலாம். ஒரு ஃபுல் சகனில் அப்படியே மந்தி ரெடி ஆயிடுச்சு, மட்டன் மந்தி. இது வந்து அப்படியே சகனில் சாப்பிட்றாண்டாலும் சாப்பிட்லாம், ஒரு நாலு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து பிளேட்லேயே சாப்பிடலாம். என்ன எடுத்துங்க பிளேட். ஏன்னா அது வந்து குவான்டிட்டி கொஞ்சம் கூட இருக்குது, நாலு பேர் இல்லை அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரைஸ் இருக்குது, அதனால் வீணாக போயிடணும்னு சொல்லிட்டு நம்ம பிளேட் நம்மளே கேட்டோம் அவங்கள்ட்ட. எடுத்து வச்சிருப்போம் உங்கள் பிளேட். மந்தி மெயினே வந்து அந்த கறி எப்படி வெந்திருக்குன்னு தான் பார்க்கணும், நல்லா வெந்திருக்குது. ஃபஸ்ட்டு ரைஸோடு சேர்த்து ஒரு டேஸ்ட் ஒன்று பார்த்தலாம் அப்படின்னு. நம்ம ஹான்ஸ் பார்க்கல சாப்பிட்டோம்னா அதே டேஸ்ட் பண்ணணும்னா சூப்பராக. நம்ம ரைஸ் வந்து ரொம்ப சின்ன சின்ன ரைஸ் நீளமாக இருக்குது, உண்மையிலே சூப்பர் டேஸ்ட். அது வந்து தம்பி எப்படி இருக்கு ராஜா? மந்தி நல்லா இருக்கலாம். ம், எடுத்து வரி. தம்பி இதுலேயும் ஒரு தொட்டு ஒன்று அடித்து பாருவேன். ஆமாம், சுழிந்து இருக்கேன். ஆட்டோம்னா டேஸ்ட் மறுபடியும் எடுக்கும் நம்மளுக்கு. இந்த ரெஸ்டாரண்ட்டை பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு குவாலிட்டியான ரெஸ்டாரண்ட்டில் என்னென்ன மாதிரி மெனு வச்சுருப்பாங்களோ அந்த மெனு அப்படியே இருக்குது. அதுப்போ ஆம்பியன்ஸ் பக்கா பண்ணியிருக்கிறாங்க, மூணு கம்பார்ட்மெண்ட் தனியாக வச்சு அதில் வந்து இந்த மாதிரி மஜ்லிஸ் ரெடி பண்ணிக்கிறாங்க. கீழே டைனிங் இருக்குது, மேலே வந்து மாடியில் தான் இந்த மாதிரி மஜ்லிஸ் வந்து ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. அது மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்து எல்லாமே பார்க்கலாம். ஃப்ரைட் ரைஸ், தந்தூரி சிக்கன், இந்த மாதிரி இந்தியன், சைனீஸ், அரேபியன். உங்கள் அரேபியன் பேர் வச்சாலும் இந்தியன் ஃபுட்டும் இருக்குது, சைனீஸும் இருக்குது. ம், மந்தி ஒர்த்து. ஏன்னா உங்கள் அரேபியன் வச்சுக்கிறனால அந்த அரேபியன் டிஷ்லாம் தனியாக கவனம் செலுத்துவாங்க. உண்மையிலேயே இந்த மந்தி வந்து அரேபியன்ஸோடைய சாப்பாடு தான் அது. ரெண்டாவது இதில் வந்து கொழுப்பு வந்து ரொம்ப கம்மி, ஆனால் பொறிக்க மாட்டாங்க, அப்படியே வந்து சுட்டு இது பண்ணுறதுனால அது வந்து பெருசாக வந்து மற்ற அளவுக்கு பொறிக்கிற அளவுக்கு பாதிப்பும் ஏற்படுத்தாது மந்தியில். அடுத்து பார்த்தீங்கன்னா தந்தூரி சிக்கன், இந்த கால் வெண்மை நெஞ்சு வெண்மனுக்கு
நம்மளுக்கு சோர்தான் முக்கியம், கிடைச்சா போதும் அப்படின்னு. தம்பி வந்து எனக்கு கால் பிடிக்குன்னு சொன்னனால அவனுக்கு காலை கொடுத்தாச்சு. டிப் பண்ணி அடிச்சிருவோம் மைனஸில். சிக்கனை மைனஸில் தொட்டு திங்கிறத ஒரு தனி டேஸ்ட் தான். அருமை காலை எடுத்து அப்படியே கறி போவோம். இன்றைக்கி ஓப்பனிங் டேனால் அவங்களும் மெனுவில் வந்து உள்ள மெனு வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே அவங்கள இன்றைக்கி கிளியர் பண்ண முடியல. ஒரு 10-15 டேஸில் அவங்க மெனு கார்டில் உள்ள எல்லாமே வந்துடும். இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா பிரியாணி, மந்தி, தந்தூரி ஐட்டம்ஸ் வந்து எப்போதுமே அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி அரேபியன் டிஷ் வந்து ஒரு ஸ்வீட் வந்து குனாஃபா அப்படின்னு சொல்கிறது ஒரு 10-15 டேஸில் அதுவுமே ரெடி ஆகிடுன்னு சொன்னாங்க. மந்தி வந்து உண்மையிலே சூப்பரான டேஸ்ட், நம்பி வந்து சாப்பிடலாம் நீங்கள். அருமையான டேஸ்ட். அதே மாதிரி நீங்கள் ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இன்டீரியர் டெக்கரேட் பண்ணி சூப்பராக வச்சுருக்கிறாங்க. உண்மையிலே வேறு லெவலில் பக்கா பண்ணி வச்சுருக்காங்க இன்டீரியர். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலே உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இதோட லொக்கேஷன், கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே நம்ம கீழே கொடுத்துடலாம். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்.